வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் தைராய்டு பற்றி பல பேர்கிட்ட கேட்டுக்கும். பொதுவாக வந்துட்டு தைராய்டுக்கான கேள்வியை தாண்டி வேறு ஏதாவது நோய் இருக்குன்னு கால் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்க போய் தான் தைராய்டு இருக்குன்றதே மக்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குது. தைராய்டுக்காக தனியாக ட்ரீட்மெண்ட்டோ அது ஒரு நோயாகவே யாருமே கன்சிடர் பண்ணுறதில்ல. அது என்ன ஒரு மாத்திரை நான் டெய்லி எடுத்துக்கிறேன், ப்ரெக்னன்சிலேருந்து எனக்கு தைராய்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே நார்மலாக சொல்லக்கூடியவங்க தான் பல பேர் இருக்காங்க. பட் தைராய்டும் ஒரு நோய், அதனால் பிற நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு மருந்தை ஸ்டாப் பண்ண முடியுன்றதே பல பேருக்கு புரியறதே இல்லை. இந்த தைராய்டை இயற்கையை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம், திரும்ப மருந்து மாத்திரைகள் எடுத்துக்காம திரும்ப ரெக்கரண்டா தைராய்டு வராம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தைராய்டு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பகுதிகளில் இருக்கு, அது வந்து நமக்கு எதுக்காக வந்து நம்ம உடல்ல வந்து நமக்கு வந்து இயற்கையாகவே வந்து அமையப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல நம்ம ப்ராப்பரா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அதை வந்து நம்ம முழுமையா வந்து சரி பண்ணணும். தொடர்ந்து வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணுங்கிற அந்த லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கிற அந்த அலட்சியம் வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ தைராய்டு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கழுத்து பகுதிகளுக்கு முன்புறத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த தைராய்டு கிளாண்ட் அந்த சுரப்பி வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலில் எந்த விதமான வேலைகளை வந்து நமக்கு வந்து செய்யுது, அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிவீதன நாளம் வந்து நமக்கு வந்து உடல் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தைராய்டு அப்படிங்கிறது நமக்கு அந்த கிளாண்டில் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் சுரப்பிகளில் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடலில் வந்து இப்போ ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோம், ஒரு நம்ம டெய்லி வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகள், இப்போது ஒரு ரெண்டு ஸ்டெப் வந்து நம்ம நடக்கணும், இல்லை ஏதாவது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன வேலைகள் செய்யணும் அப்படின்னாவே நமக்கு உடலுக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா எனர்ஜி வந்து நமக்கு வந்து தேவைப்படுது, ஆற்றல் வந்து தேவை. ஒரு நம்ம உடலில் வந்து பல மில்லியன் கணக்கில் செல்கள் வந்து நமக்கு வந்து இருக்குது, அந்த ஒரு ஒரு செல்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எனர்ஜி ஆற்றல் வந்து தேவை. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டை வந்து நம்ம என்ன உணவுகள் எடுக்கிறோமோ அது வந்து நமக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகி நமக்கு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜியாக நமக்கு செல்களுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு ஆற்றலாக வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகுது. அந்த எனர்ஜி நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள்லையும் இருக்கக்கூடிய செல்களுக்கு வந்து நமக்கு போகும்பொழுது தான் நமக்கு அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் நம்ம உடல் வந்து இயங்குறதுக்கு அந்த எனர்ஜி வந்து தேவைப்படுது. அந்த எனர்ஜியை வந்து நமக்கு உடல்களில் நம்ம எடுக்கக்கூடிய உணவுலேருந்து பிரித்து நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நம்ம எலும்புகளுக்கு தசைகளுக்கு நரம்புகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேவையான அந்த எனர்ஜியை வந்து கொடுக்கறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுலேருந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி பிரித்து நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு தேவை. இந்த தைராய்டு கிளாண்டில் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. அந்த வேலையை தான் இந்த தைராய்டு கிளாண்டு முக்கியமாக நமக்கு அன்றாடம் நம்மளுடைய வேலைகளை வந்து செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம உடலை வந்து இயக்கிறதுக்கு தேவையான அந்த எனர்ஜி வந்து நமக்கு உடலுக்கு அந்தந்த செல்களுக்கும் ப்ராப்பராக வந்து கொண்டு போய் வந்து நமக்கு செலுத்துறது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சுரப்பிகள் தைராய்டு ஹார்மோன் வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போது நமக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் சுரப்பிகளில் வந்து நமக்கு பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உடலுக்கு தேவையான அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை கூட செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உடலில் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திவிடும். அடுத்து வந்து இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து எதுக்கு வந்து நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்னா க்ரோத் நம்ம பாடியில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகளோட வளர்ச்சி, நம்முடைய தசைகளோட வளர்ச்சி, ஒரு ஒரு செல்களுடைய வளர்ச்சி இதெல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ் குழந்தைகள்லேருந்தே நமக்கு ஏஜ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அந்த க்ரோத்துக்கு நமக்கு வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன் நமக்கு அந்த சுரப்பிகள் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. அந்த ஒரு ஒரு க்ரோத்தும் நமக்கு ப்ராப்பராக வந்து நடக்கும்பொழுது நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோனும் நமக்கு வந்து அந்த க்ரோத்துக்கு வந்து உதவி செய்யுது. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வேறு எதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் அந்த சுரப்பிகள் வந்து நமக்கு வந்து உடலில் வந்து நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் அதாவது நமக்கு வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டபாலிசம் நம்ம உடலில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு செயல்பாடுகளும் இப்போ வந்து நமக்கு
ஃபேட் மெட்டபாலிசம் இருக்குது, இப்போ வந்து ப்ரோட்டீன் மெட்டபாலிசம், அதுக்கப்புறம் வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், இந்த மாதிரி நம்ம உடலில் நடக்கக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றங்கள் வந்து நமக்கு வந்து நடக்கிறதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. அப்போது நமக்கு உடலில் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன நம்ம உடல் வந்து இயங்குறதுக்கான எனர்ஜியும் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கும், அதுக்கடுத்து நம்ம உடலுடைய உறுப்புகளோட வளர்ச்சிக்கும், அதுக்கப்புறம் அன்றாடம் நம்ம உடலில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் அந்த வளர்சிதை மாற்றங்கள் வந்து நடக்கிறதுக்கும் இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. இந்த மூன்று வேலைகளையும் தான் நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ப்ராப்பராக வந்து செய்யுது. அது ஆண்களுக்காக இருக்கட்டும் இல்லை பெண்களுக்காக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளை வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ப்ராப்பராக வந்து செய்யுது. இப்போது இதில் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும் போது நமக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து சுரக்கிறதுக்கு குறைவாக வந்து சுரந்துச்சு இல்லை வந்து அதிகமாக வந்து சுரக்குது, இந்த மாதிரி வந்து ஏற்படும் போது அதை வந்து நம்ம ஹைப்போ ஹைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாக வந்து பிரிக்கிறோம். இப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது நம்ம அந்த கிளாண்ட் வந்து நமக்கு கழுத்தோடைய முன்புறத்தில் இருந்தால் கூட நம்மளுடைய அதோடய சிக்னல் வந்து எங்கேருந்து வந்தது, அந்த சுரப்பிகள் வந்து சுரக்கிறதுக்கு எங்கேருந்து வந்து சிக்னல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தலைப்பகுதிகளில் நம்மளுடைய தலைப்பகுதிகளில் நடு பகுதியில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூளைக்கு அடியில் நமக்கு பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து தான் நமக்கு சிக்னல் வரும். அது வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து நமக்கு ரிலீஸ் ஆகி நமக்கு வரும்பொழுது நம்மளுடைய கழுத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தைராய்டு கிளாண்டில் நமக்கு T3 T4 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைராய்டு சுரப்பிகள் வந்து நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும். அது வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி நமக்கு உடலுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு, உடலில் நடக்கக்கூடிய வளர்ச்சிகளுக்கு, நம்ம உடலில் நடக்கக்கூடிய வளர்சிதை மாற்றங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த THH லெவல் வந்து அங்கேருந்து நமக்கு வந்து அந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து நமக்கு எந்த விதமான சிக்னலும் கொடுக்கல, இல்லை அதிகப்படியாக வந்து கொடுத்து கூட இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து சுரக்கல, இல்லை சிக்னலே சுத்தமாக வந்து வராமல் இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் அதை வந்து நமக்கு உடலில் வந்து பாதிப்புகளாக வந்து ஏற்படுத்தி விடுது. இப்போ பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ தைராய்டு லெவலில் வந்து இந்த ஹைப்போ ஹைப்பர் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். அதில் இந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமாக வந்து நமக்கு வந்து இது வந்து பாதிப்படைகிறோம். இப்போ பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு இப்போ டீனேஜாக இருக்கட்டும் இல்லை அந்த மெனோபாஸ் டைமில் இல்லை ப்ரெக்னன்சி டைமில் இந்த மாதிரி நமக்கு அந்த அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படக்கூடிய டைமில் நமக்கு இந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தைராய்டு ஹார்மோனில் ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ் வந்து நம்ம பெண்களுக்கு பெரும்பாலும் வந்து நமக்கு அதிகமாக வந்து பாதிப்படைகிறோம். இன்னும் தொடர்ந்து இந்த தைராய்டு ஹார்மோன் இன்னும் என்னென்ன பாதிப்புகளை நமக்கு வந்து ஏற்படுத்தும், அது தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, அதற்கு முறையான மருத்துவ முறைகள் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும், தைராய்டுக்கு முழுமையான தீர்வு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நம்ம பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் துர்கா சிவதாசி இருக்கும் போது எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, கழுத்து வரைக்கும் இருக்கு மேடம், கண்ணு கூட திறந்து பார்க்க முடியல, தலை கீழே குனிஞ்சு பார்த்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை வலி இருக்கு. சரிங்கம்மா, தும்மல் அந்த மாதிரி ஏற்படுதுங்களா? தும்மல் கண்டிப்பா மேடம், தும்மல் வந்து எந்திரிச்ச உடனே ஒரு தும்மல் தும்புற மாதிரியே இருக்கு, கண்டிப்பா தண்ணியில கை வச்சாலும் அந்த மாதிரி தான் இருக்கு. சரிங்கம்மா, இப்போ 3 வருஷமா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? சரி, மோஷன் யூரின் எல்லாம் ஃப்ரீயா இருக்குங்களா? கண் எரிச்சல், யூரின் போகும்போது எரிச்சல் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? இல்ல, கண் எரிச்சல் இருக்கு, அதாவது கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த எரிச்சல் தண்ணி வரது கண்ணுல இருந்து அந்த மாதிரியான தொந்தரவு இருக்கு. சரி, ஓகேம்மா. இப்போ சைனசைட்டிஸ் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நீங்க சொன்ன மாதிரி இப்போ டஸ்ட்ல போனாலோ அலர்ஜிக்னாலையும் வெளியிலேருந்து நமக்கு வரக்கூடிய அலர்ஜிக்னால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய நாசி துவாரம் வழியா நம்ம முகப்பகுதிகளில் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் போய் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தேங்கி அங்கே வந்து நமக்கு ஒரு இரிட்டேஷனை வந்து ஏற்படுத்தி நீர் கோர்க்கிற தன்மையை வந்து ஏற்படுத்தும், ஒரு விதமாக வீக்கம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதை தான் வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம், பீனிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
இப்போ இது வந்து இப்போ அலர்ஜிக் தொடர்ந்து வந்து நமக்கு உள்ளே வந்து இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தியிருக்கும். அது தொடர்ந்து நமக்கு ஸ்டாக்னண்ட்டாக இந்த மாதிரி மூணு வருஷமாக ரெண்டு வருஷமாக அந்த மாதிரி தொடர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு பாடி ஹீட்டும் அதோட வந்து நமக்கு சேர்ந்துருக்கும். இப்போ உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்பொழுது அந்த நீர் கோர்க்கிற தன்மை வந்து நமக்கு உள்ளே இறுகி நமக்கு வந்து கோழைகளாக அப்படியே வந்து மாற ஆரம்பிச்சிடும். திரும்ப திரும்ப நமக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க தலைக்கு குளித்தாலோ இல்லை வந்து தலைக்கு எண்ணெய் வச்சாலோ இந்த மாதிரி ஏதாவது தண்ணியில் வந்து கை வச்சிட்டாலோ நமக்கு அந்த உஷ்ணம் அதிகமாக இருக்கும்பொழுது நார்மலான குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நமக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த கோழைகள் வந்து உள்ளே தேங்கியே இருக்கும். இப்போ தலைக்கு அந்த நீர் கோர்க்கிற தன்மையினால் தலை கொஞ்சம் கீழே குனிஞ்சாலோ இல்லை தலை பாரம் தலைவலி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்க தான் செய்யும். இப்போ சைனசைட்டிஸ் அப்படிங்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம வந்து வெளியேற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம டஸ்ட்டில் போனாலும் சரி இல்லை வந்து நம்ம இந்த மாதிரி குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து செஞ்சாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி நமக்கு அலர்ஜி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்முடைய இம்யூனிட்டியை வந்து நல்லா வந்து பூஸ்டப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவு முறைகள் மருத்துவ முறைகள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். கடுத்து பேசிக்கான விஷயம் அப்படிங்கிறது இந்த பித்தத்தை வந்து குறைக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த சைனசைட்டிஸ் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்து முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கு மிளகு திப்பிலி இது கூட வந்து அதிமதுரம் இது மட்டும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ சுக்கு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி சம அளவு வந்து மிளகு திப்பிலி அதிமதுரம் இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து இளம் வறுப்பாக வந்து வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 2-3 முறை வந்து நல்லா அதை வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அதை வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 3 கிராம் வந்து தேனில் வந்து குழப்பி நீங்கள் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நார்மலாக அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கு வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். வாரத்திற்கு ஒரு 2 முறை அந்த மாதிரியாவது நம்ம ஹாட் வாட்டரில் ஏதாவது தைல வகைகள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மூலிகை இலைகள் இப்போ துளசி கற்பூரவல்லி இந்த மாதிரி நொச்சி இலைகள் இந்த மாதிரி வந்து போட்டு ஸ்டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணலாம். வாரம் 1 முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து பண்ணும்பொழுது அந்த பாடியில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து நல்லா குறைஞ்சி உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக சிவகாசிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு எதனால் திரும்ப திரும்ப இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படுது, பித்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்கா, இல்லை ரொம்ப வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து அதிகமாக வந்து ஏற்படுது, அதை தொடர்ந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சைனசைட்டிஸ் அப்படிங்கும்போது நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா அப்பப்போ மட்டும் அறிகுறிகளுக்கு இப்போ தும்மல் இருந்துச்சு இல்லை வந்து மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டுது இல்லை தலை வலிக்குது அப்போ மட்டும் மருத்துவ முறைகள் வந்து எடுத்து அந்த அறிகுறி மட்டும் வந்து குறைச்சோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ 15 வருடங்கள் 20 வருடங்கள் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும். இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்போ மட்டும் அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும், அப்போ மட்டும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுப்பாங்க. அது வந்து நாட்பட்டு போச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூக்கில் வந்து நமக்கு சதை வளர்ச்சிகள் நமக்கு வந்து நேசல் பாலிப் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதை வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டா கூட திரும்ப 2 times 3 times அந்த மாதிரி வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்வாங்க. ஆனால் திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். அதனால் பேசிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கவனித்து அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சைனசைட்டிஸை ஒரு குறிப்பிட்ட காலையும் முழுமையாக நிரந்தரமாக வந்து சரி பண்ண முடியும். நீங்கள் பயப்பட தேவையில்லை, நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? கார்த்திகே மேடம், பேசுறேன். அம்மா பக்கத்துல கொடுக்கலாமா? நிச்சயமா கொடுக்கலாம் சார். உங்க அம்மாவோட வயது என்ன? அம்மாவோட வயது 53. ஓகே சார், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க சார், பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. இந்த எனக்கு சுகர் இருக்கு, தைராய்டியம் ப்ராப்ளம் இருக்கு, ரெண்டுமே. சரி, இப்ப வந்து வெண்ண படுத்திட்டு இருக்கு, எனக்கு தரதறையா போட்டு இருக்கு, லாப் போக்கள் ஏத்த மாதிரி வயிறு வீங்கின மாதிரி அப்படியே வலிச்சுட்டே இருக்கு. டாக்டர் போய் கேட்கறதுக்கு நீங்க ஒரு ஸ்கேன் பார்த்தா தான் உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. வந்துட்டோம், இனிமேதான் ஸ்கேன் எடுக்கணும். அதான் நீங்க வெள்ள போறதுனால சுகர் ஒரு சில டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு சுகர் இருக்கனால வெள்ள கொடுக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதான் உங்கள்ட்ட என்ன விவரம் கேட்கலாம். சரி, ஓகேம்மா.
இப்போ இப்ப பீரியட்ஸ் வந்துட்டு இருக்குங்களா இல்ல நின்றுச்சுங்களா? நின்றுச்சுங்க, எனக்கு வந்து இப்ப நின்னே 4 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. சரி, ஓகேமா. இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து வெள்ளைப்படுதல் வந்துருக்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துருக்கு அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பையில ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கறத பாக்குறது, இல்ல வந்து ஏதாவது கட்டிகள் வந்து இருக்கா, ஃபைப்ராய்டு கட்டிகள் மாதிரி நார்த்திசு கட்டிகள் அந்த மாதிரி அது வந்து இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே அதை தொடர்ந்துதான் நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி வந்து பாதிப்புகள் வந்து இருக்கும். அதனாலதான் உங்களை ஸ்கேன் பண்ணி வந்து பார்க்க சொன்னது. இப்போ ஸ்கேன் பண்ணும்போது அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்லை வந்து கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே இந்த வெள்ளைப்படுதல் தொந்தரவு வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ தைராய்டுக்கான மருத்துவ முறைகளும் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க, சுகருக்கான மருத்துவ முறைகளும் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ தைராய்டு ஹார்மோன் வந்து ப்ராப்பரா வந்து மருந்துகள் எடுத்து கண்ட்ரோலில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கணும். இல்லை வந்து அது எந்த அளவில் ரொம்ப ஜாஸ்தியான அளவுகளில் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும். ஒரு சில பேர் வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க, ஆனால் அந்த தைராய்டு லெவல் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகாமல் அளவுகள் வந்து நமக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்போ மருத்துவ முறைகளோட அளவுகளும் வந்து நம்ம மாத்திரைகளோட அளவுகளும் வந்து அதிகரிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் அது வந்து நார்மலாக அதாவது தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு அதிகமாயிட்டே தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த வெள்ளைப்படுதல் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இல்லை அரிப்புகள் வந்து ஏற்படுது, அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைக்கிறதுக்கு திரிபலாச்சூரணம் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணும் சேர்ந்து அந்த திரிபலா பொடி வந்து எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு அதை வந்து வெதுவெதுப்பாக இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு 3 to 5 times வந்து ரிப்பீட்டடாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு குறைய ஆரம்பிக்கும், அந்த வெள்ளைப்படுதலும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், அரிப்புகள் அந்த மாதிரி வந்து ஏற்படாது. இது வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கேனும் வந்து பார்க்குறது நல்லமா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருந்துகள் எடுத்துட்டோம் அப்படின்னாவே இது முழுமையாக வந்து சரி பண்ண முடியும், நீங்கள் பயப்பட தேவையில்லைமா. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஆ வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து புஷ்பாங்க மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், அம்மாக்கு வந்து இந்த மூட்டு வலி இருக்குது, ஒரு 7 வருஷத்துக்கு மேல இருக்கு அவங்களுக்கு. சரிங்கம்மா. இந்த மூட்டுல வந்து நடக்கும் போது சவுண்ட் கேக்குது அப்படின்றாங்க, வலியா இருக்கு, கொஞ்ச தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குது. வலிகள் இருக்கு, வீக்கம் இருக்குங்களா? வீக்கமும் இருக்கு மேடம், ரெண்டு முட்டிலுமே வீக்கம் இருக்கு மேடம். சரி, ஓகேமா. பயப்பட தேவையில்லை. இப்போ முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பல காரணங்களால் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வயது முதிர்வை தொடர்ந்து நமக்கு மூட்டுகளில் தேய்மானத்தை தொடர்ந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உடல் எடை வந்து அதிகமாக இருக்காங்க. இப்போ நார்மல் நம்ம ஹைட்டுக்கேற்ற வெயிட் வந்து இல்லாமல் அதிகப்படியாக நம்ம இருக்கோம், கொஞ்சம் உடல் எடை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த முழங்கால் மூட்டுகளில் அது வந்து திரும்ப திரும்ப வந்து ப்ரெஷர் போட்டு அந்த எலும்புகள் வந்து முடியக்கூடிய இடத்துல நமக்கு கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜவ்வு பகுதி இருக்கும், அது வந்து நமக்கு ப்ரெஷர் போடும்பொழுது நமக்கு உராஞ்சி உராஞ்சி நமக்கு எலும்புகள் வந்து ஒன்றோட ஒன்று வந்து உரசக்கூடிய அளவுக்கு வந்து ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போய் விட்டுறோம். அப்போ தான் வந்து நமக்கு நடக்கும்போது வந்து சவுண்டு கிரிப்டேஷன் அப்படின்னு வந்து சொல்வோம், சவுண்டு வந்து கேட்கும், கழுக்கு இல்லை வந்து கிராக் மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு வந்து சவுண்டு வந்து கேட்கறது, இந்த மாதிரி அந்த எலும்புகள் வந்து இந்த கார்ட்லேஜ் அந்த ஜவ்வு பகுதி வந்து நமக்கு தேய ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து குறைஞ்சி நமக்கு அந்த ஒன்றோட ஒன்று உராயும் பொழுது நமக்கு வந்து அந்த கிரிப்டேஷன் சவுண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்கறது. அதுக்கடுத்து இப்போ வீக்கங்கள் இருக்குது அப்படின்னா நமக்கு அங்கே வந்து நமக்கு உள்ளே வந்து நீர் கோர்த்து நமக்கு வெளிப்புறத்தில் பார்க்கும்போது நமக்கு அந்த மூட்டை சுற்றி வந்து ஒரு விதமான வீக்கம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து மலச்சிக்கல் தொந்தரவுல தொடர்ந்து நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படும். இப்போ சரியாக வந்து நம்ம மோஷன் சரியாக போகாதும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், அது வந்து நம்ம அந்த மூட்டுகளோட இடைவெளியில் போயிட்டு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கும் பொழுதும் நமக்கு மூட்டுகளில் வலிகள், வீக்கங்கள் இதெல்லாமே வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இது வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் தான், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போது அந்த வீக்கங்கள் வலிகள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறையிறதுக்கு நார்மலாக வந்து சுக்கு பத்து வந்து எடுத்துக்கலாம். சுக்கு வந்து ட்ரையானது, அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு
முட்டையோட வெண்கருளை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டில் வந்து அந்த மூட்டை சுற்றி ரெண்டு மூட்டைகளை சுற்றியுமே பேஸ்ட் மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு சின்ன காட்டன் டவல் ஒயிட் கலரில் வந்து காடா துணி மாதிரி வந்து கட் பண்ணி அந்த 10 மேலே வந்து அப்ளை பண்ணிவிடுவோம். அடுத்த நாள் மார்னிங் வந்து அதை வந்து அப்படியே வந்து தண்ணி ஹாட் வாட்டர் வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீக்கங்கள் எல்லாமே நமக்கு வந்து குறைஞ்சிரும், அந்த மூட்டுகள் வந்து உராயிறதும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து டெய்லி நைட் வந்து அந்த சுக்கு பத்து வந்து முட்டையோட வெண்குருளை வந்து எடுத்துக்கலாம். அடுத்து உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள், உணவு முறைகளில் எப்படி வந்து எடுத்துக்கணும், அதுக்கு அடுத்து வேறு ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்து பாடி வெயிட் வந்து அதிகமாயிருக்கா அப்படிங்கிறத கவனித்து அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பேசிக்காக வந்து மலச்சிக்கல் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா டெய்லி நைட் வந்து நம்ம ஹாட் வாட்டரில் திரிபலா சூரணம் வந்து எடுத்துக்கலாம். நைட் ஒரு அரை ஸ்பூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரிபலா சூரணம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹாட் வாட்டரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு மோஷன் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். வந்து குடலில் வந்து அந்த கழிவுகள் வந்து தேங்கி நமக்கு வந்து வாதம் வந்து சேராமல் மோஷன் ஃப்ரீயாகிடுச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த மூட்டு வலிகளும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக வேலூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட அம்மா கூப்பிட்டு போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அந்த மூட்டுகளில் எந்த அளவுக்கு வந்து வீக்கங்கள் இருக்குது, தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மூலிகை மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கிறது, அந்த திசுக்கள் எல்லாமே வந்து நமக்கு உராஞ்சி நமக்கு வந்து சிதைவடைஞ்சிருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறைக்கிறதுக்கான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் வந்து எடுத்துக்கணும். ஒரு சில தைல வகைகள் பற்று வகைகள் வந்து வெளிப்பிரயோகமாக வந்து ஃபாலோ பண்ணோம். ஒரு சில வரும சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும்போது நமக்கு ஈஸியாக வந்து அந்த மூட்டு வலிகள் வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இல்லை இப்போ வலிக்கான மருத்துவ முறைகள் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும், அதுக்கடுத்து வாதம் உடலில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து குறைக்கிறதுக்கான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து முழுமையாக வந்து நம்ம சரி பண்ண முடியும். அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கவனித்து அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மூட்டுகளில் ஏற்படக்கூடிய ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸு, எலும்புகளில் நமக்கு ஏற்படக்கூடிய கழுத்தெலும்புகள், இடுப்பெலும்புகளில் ஏற்படக்கூடிய ஜவ்வு விலகல், அதுக்கப்புறம் தேய்மானங்கள், அதுக்கு இந்த மாதிரி வந்து வெறும் ஆங்கிளில் மட்டும் நமக்கு கணுக்கால் பகுதிகளில் மட்டும் ஏற்படக்கூடிய கவுட் ஆர்த்ரைட்டிஸு, அது மாதிரி எல்லா மூட்டுகள்லையுமே சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரலையுமே நமக்கு பாதிப்படையக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி நமக்கு அந்த வாதம் தொடர்ந்து வரக்கூடிய வாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய இந்த எலும்புகளில் ஏற்படக்கூடிய அந்த ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து வரும சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக நிரந்தரமாக வந்து சரி பண்ணிக்க முடியும். ஒரு 3 காலங்கள்லேருந்து ஒரு 6 காலங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த முழங்கால் மூட்டு வலிகளாக இருக்கட்டும், ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் நமக்கு எதுவாக இருந்தாலும் அந்த காசஸ் வந்து நம்ம சரி பண்ணும்போது நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ரஜித் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் திருக்கோயிலூர் விழுப்புரம் பக்கத்துல இருக்கேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்குதான் மேடம். உங்க வயசு என்ன சார்? 42 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்புலதான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. இந்த வயிறு அழுத்தம் சொல்லிட்டு மாத்திரை ஒரு 3-4 மாத்திரை மேடம். சரிங்க ஐயா. வயிறு வலியா? வயிறு தொப்புளுக்கு பக்கத்துல சைடுல ஒரே வலி, சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் வலி இருந்துனே இருக்கு மேடம். சரிங்கப்பா. எரிச்சல் இருக்குங்களா மேடம்? எரிச்சல் இருக்குங்களா? எரிச்சல் இருக்கு, ஒரு நேரம் நெஞ்சு கறிக்குது. சரி. தூக்கம் கிடையாது, நைட்ல சுத்தமா தூக்கம் வர மாட்டேங்குது. மலச்சிக்கல் இருக்குங்களா? மோஷன்ல ஃப்ரீயா போறீங்களா? மோஷன் ஒரு நாளைக்கு தான் காலையில போற மாட்டோம், அது ஃப்ரீயா போல உட்காந்து 1.5-3 மணி நேரம் உட்காந்து. சரி, ஓகேங்க ஐயா, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இது வந்து நமக்கு செரிமான கோளாறுகள் தான், இன்டைஜிஷன் ப்ராப்ளம், அதாவது
நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து இருக்கும். அதை வந்து சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வயிற்று பகுதிகளில் நமக்கு அந்த செரிமான உறுப்புகளில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க வாய்க்கு உட்புறத்தில் எனக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து புண்கள் இருக்கிற மாதிரி இருக்குது, வயிற்று பகுதிகளில் வலிகள் இருக்குது, எரிச்சல் இருக்குது, அதே மாதிரி புளிச்ச ஏப்ப மாதிரி வருது, எதிர்த்து எதிர்த்து வந்து ஃபுட்டு வருது, அதுக்கப்புறம் வந்து மோஷன் வந்து சரியாக போகலை, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் தான், செரிமான கோளாறு. இது வந்து சரியாக கவனிக்காமல் இருந்ததுனால அல்சர் ப்ராப்ளமும் நமக்கு வந்து இருக்குது, வயிற்று பகுதிகளில் புண்களும் வந்து ஏற்பட்டிருக்கு. நிறைய முறை வந்து நம்ம சொல்லியிருக்கோம், இப்போ வயிற்று பகுதிகளில் புண்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வாய்ப்பகுதிகளிலிருந்து நமக்கு தொண்டை பகுதி நமக்கு குடல் பகுதிகளையும் நமக்கு புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த செரிமான தொந்தரவுகள் வந்து நம்ம சரி பண்ணாமல் அப்பப்போ மட்டும் இப்போ அந்த எரிச்சல் குறையிறதுக்கு இல்லை வந்து அந்த வலிகள் வந்து குறையிறதுக்கு ஏதாவது டானிக்கோ மாத்திரைகளோ எடுக்கும்பொழுது நமக்கு அப்போ மட்டும் அந்த வலிகள் எரிச்சல்லாம் குறையும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் ரிப்பீட்டடாக வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சரி பண்ணணும். அப்போ வளச்சிக்கலை வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செரிமான குளர்கள் இன்டைஜிஷன் கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும், உள்ளே வந்து தேங்காது. அப்போ புண்கள் வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஆத்துறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நமக்கு அந்த கேஸை வந்து வெளியேற்றுறதுக்கு நார்மலாக வந்து ஜாதிக்காய் வந்து எடுத்துக்கோங்க. ஜாதிக்காய் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கூட வந்து சுக்கு வந்து ஒரு 100 கிராம் வந்து எடுத்துக்கலாம். கூட சீரகம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நற்சீரகம் வந்து ஒரு 100 கிராம். ஜாதிக்காய், சுக்கு, சீரகம் இது மூணுமே வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 ஸ்பூன் 3 வேளையுமே வந்து எடுத்துகிட்டே வாங்க. இந்த மாதிரி எடுக்கும்பொழுது உங்களுக்கு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும், வயிற்று பகுதிகளில் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாது, நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து கரெக்டாக செரிமானமாகி கழிவுகள் வந்து உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட அந்த வயிற்று பகுதியிலக்கூடிய புண்கள் வந்து ஆறுறதுக்கு மணத்தக்காளி கீரை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக ஃபுட்டில் கூட சமைச்சு நம்ம வாரத்திற்கு ஒரு 2 நாள் வந்து மணத்தக்காளி கீரை வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 5 இலை வந்து எடுத்துகிட்டு நல்ல உங்கள் உமிழ்நீரோட நம்ம வாய்ப்பகுதிகளில் வச்சு அந்த மணத்தக்காளி இலை வந்து நல்லா மென்று அந்த சாறு மட்டும் வந்து நல்லா உள்ளுக்கு வந்து விழுங்கணும் அப்படின்னாவே நமக்கு வாய்ப்பகுதிகளிலேருந்து வயிற்று பகுதிகள் குடல் பகுதி வரலையும் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து ஈஸியாக நமக்கு வந்து ஆற ஆரம்பிக்கும். இது டெய்லி ஏதாவது ஒரு வேளை மட்டும் அந்த மணத்தக்காளி இலை வந்து மென்று அந்த சாறு வந்து விழுங்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் எள் எண்ணெய் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உள்ளுக்கு குடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த புண்கள் எல்லாமே வந்து ஆற ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் சொன்ன அந்த ஜாதிக்காய், சுக்கு, சீரகம் பொடி வந்து எடுத்துக்கோங்க, மணத்தக்காளி கீரை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லெண்ணெய் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு மார்னிங் வெறும் வயிற்றில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உணவில் ரொம்ப காரத்தன்மை உள்ளதை வந்து குறைச்சிட்டு கொஞ்சம் ஈஸியாக செரிமானம் ஆகுதுரியாதிரியான உணவுகள் வந்து ஒரு 1 month ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே இந்த அல்சர் கண்டிஷன்ஸ், கேஸ்ட்ரைட்டிஸ், செரிமான குளறுகள் எல்லாமே முழுமையாக வந்து சரியாயிடும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக விழுப்புரம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரியான அந்த வாதத்தை வந்து குறைச்சி புண்களை ஆற்றுறதுக்கான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க சார், நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேம், என் பேர் வந்து திவ்யா. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறோம் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? இது எங்க தாத்தாக்கான கேள்வி மேம். அவரோட வயசு என்னம்மா? 55 ஆகுது. ஓகே, டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், தாத்தாக்கு ஒரு 10 வருஷமா ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு. சரிங்கம்மா. அவங்களால சுத்தமா தூங்கவே முடியல, எனி டைம் விரும்பிட்டே இருக்காங்க. சரிங்கப்பா. அவங்க அந்த இன்ஹேலர் பஃப் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேம். நிறைய ஹாஸ்பிடல் போயிட்டோம், சரியாகவே இல்லை. சரி, ஓகே. இப்போ ஆஸ்துமா அப்படிங்கும்பொழுது நமக்கு நுரையீரல்ல கோழைகள் வந்து சேர்ந்துருக்கும். இப்போ சொன்னீங்க 10 வருடங்களாகவே ஆஸ்துமா ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது, அப்பப்போ மட்டும் இன்ஹேலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டேப்லெட்ஸோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸோ வந்து யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து நமக்கு இலகி கொடுக்கும். அப்போது நமக்கு அந்த சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து நுரையீரலில் நமக்கு வந்து போயிட்டு வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போது மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறையும்.
திரும்ப ஒரு அந்த கோழைகள் வந்து திரும்ப இருக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் போயிட்டு நுரையீரல் வந்து சேர்ந்து நமக்கு ரொம்ப இறுகி போச்சு அப்படின்னா திரும்பவும் நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இல்லை அப்பப்போ மட்டும் ப்ரீத்திங் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து வந்து அதில் சஃபர் ஆகிட்டே தான் இருக்கணும். இப்போ அந்த நமக்கு இருக்கக்கூடிய நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கு அதை வந்து இலக்கி நம்ம வந்து வெளியே கொண்டு வரதுக்கான மருந்துகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் வந்து ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருக்கும், இருமல் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நார்மலாக இருக்கிறத விட இப்போ நார்மலாக தூங்க போகிறாங்க படுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இருமல் தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து சளிகள் கோழைகள் வந்து வெளியில் வராது. அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்காக தான் நமக்கு அந்த இருமல் அப்படிங்கிற அந்த சென்சேஷனே நமக்கு வந்து உருவாகுது. அப்போ அந்த கோழைகளை வந்து வெளியேற்றணும், அதை வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே காற்று அறைகள் வந்து ஃப்ரீயாகிடும், அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து ஏற்படாது, வீசிங் சவுண்ட் வந்து நமக்கு வந்து ஏற்படாது, நார்மலாக வந்து நம்ம வந்து தூங்க முடியும். இப்போது அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கு ஆடாதோட இலை வந்து எடுத்துக்கலாம். ஒரு 5 இலை வந்து ஆடாதோட இலை வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநீற்று பச்சிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பூக்கள் வந்து சின்ன சின்னதாக வந்து ஒயிட்டாக வந்திருக்கும், ஒரு முடிச்சுகள் மாதிரி வந்திருக்கும் அந்த இலை பக்கத்திலேயே. அதை வந்து அந்த திருநீற்றை பச்சிலை வந்து ஒரு 5 இலை வந்து எடுத்துக்கலாம். இது ஆடாதோடையும் திருநீற்று பச்சிலை ரெண்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இடிச்சிட்டு சாறு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 20 ml அந்த மாதிரி வந்து சாறு வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து தேன் கலந்து, இல்லை அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் அந்த ஆடாதோட இலை திருநீற்று பச்சிலை வந்து கலந்து தேன் கலந்து நீங்கள் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து கொடுத்துட்டே வாங்க. அந்த நுரையில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து நமக்கு கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும், மோஷன் வழியாகவும் நமக்கு வந்து போக ஆரம்பிக்கும், வாய் வழியாகவும் நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த கோழைகள் வந்து முழுவதும் வெளியேறிடுச்சு அப்படின்னாவே அந்த ஆஸ்மா ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாயிடுமா. நீங்கள் பயப்பட தேவையில்லை, நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஸ்மா, வீசிங், இந்த நுரையீரலில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளுக்கு ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு இன்ஃபெக்ஷனாக இருக்கும், பிராங்கைட்டிஸு, பிராங்கெக்டசிஸு அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நமக்கு வெளியேற மாதிரி அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளும் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும், நல்லா வந்து இம்யூனிட்டியும் வந்து பூஸ்டப் ஆகும். அப்போது ஒரு குறிப்பிட்ட காலையில் நம்ம முழுமையாக நிரந்தரமாக வந்து சரி பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கே 20 முறை அந்த மாதிரி தொடர்ந்து வந்து இன்ஹலர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து எந்த விதமான மருத்துவ முறைகளும் இல்லாமல் இதுவரையிலையும் வந்து நார்மலாக இருக்காங்க. திரும்ப திரும்ப அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனால் கூட அந்த வீசிங் ப்ராப்ளமோ ஆஸ்மா கண்டிஷன்ஸு தொந்தரவுகளும் நமக்கு வந்து ஏற்படாமல் இருந்திருக்குமா. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. தாத்தாவை நீங்கள் நேரில் கூட ஒரு முறை கூப்பிட்டு போங்க, நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு நுரையீரலில் கோழைகள் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி மூலிகை மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நிரந்தரமாக வந்து சரி பண்ண முடியும், நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. இன்னைக்கு நம்ம தைராய்டு பத்தி பேசிட்டு இருக்கும் போது மேம், பொதுவாக தைராய்டு வந்துட்டு ஒன்ஸ் ஒரு நோய் வந்த பிறகுதான் வேற ஏதாவது டெஸ்ட் எடுக்க போய் தைராய்டு இருக்குன்றது நிறைய பேர் அனலைஸ் பண்றாங்க. தைராய்டு வந்த பிறகு வேற என்ன நோய்கள் வரதுக்கான காரணங்கள் அதிகப்படியா இருக்கு மேம்? ஓகே, கண்டிப்பா இப்போ தைராய்டு தொந்தரவுகள் வந்து இருக்கு அப்படின்னா அதற்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம சரியா எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, இல்லை நம்ம அதற்கான ப்ராப்பரான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காம இருந்தோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு உடலில் வந்து பல பாதிப்புகள், காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது ஹேர்லாஸ், நமக்கு வந்து முடி கொட்டுதல் தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது. அதுக்கு அடுத்து உடல் எடை வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாகிறது. இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், ஆனால் பாடி வெயிட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எதனால் உடல் எடை வந்து அதிகமாகுது, நான் ஃபுட்டே எதுவுமே எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடல் எடை வந்து நமக்கு அதிகமாயிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோனில் ஏற்படக்கூடிய பாதிப்புனால அதை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பையிலையும் நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஏற்படுறது, இல்லை வந்து நமக்கு நீர்க்கட்டிகள் வந்து நமக்கு வந்து உருவாகிறது, பிசிஓடி கண்டிஷன்ஸ் வந்து உருவாகிறது, இந்த மாதிரி நமக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அந்த இர்ரெகுலர் சைக்கிள்ஸு, நீர்க்கட்டிகள் ஏற்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர் வந்து இப்போ பெண்கள் வந்து நமக்கு தைராய்டு மருத்துவ முறைகள் வந்து சரியாக கவனிக்காமல் விட்டுருக்கும் போது, எடுக்காமல் இருக்கும்பொழுது அவங்க ப்ரெக்னன்சி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், நமக்கு குரோத்துக்கு நமக்கு வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து தேவை அப்படின்னு.
ப்ரெக்னன்சி டைமில் சரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம கவனிக்காமல் விடும்பொழுது நமக்கு குழந்தைகளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டும் நமக்கு வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு வந்து மிஸ்கரேஜஸ் வந்து ஆகிட்டே இருக்கும், எதனாலன்னு வந்து கவனிக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி மிஸ்கரேஜஸ், அபார்ஷன்ஸ், ஒரு சில பேருக்கு ப்ரீ மெச்சூர் பேபி, இந்த மாதிரி 7 மாதத்துலேயே வந்து குழந்தை பிறப்பு, இந்த மாதிரி வந்து நமக்கு தைராய்டு மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுக்காமல் விட்டோம், சரியான மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, அதை முழுமையாக வந்து நம்ம சரி பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, பெண்களுக்கு இந்த மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த நோய்களோடு சேர்த்து இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன்ஸும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முறையான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்பொழுது தைராய்டு ஹைப்போவாக இருந்தாலும் சரி, இல்லை ஹைப்பர் தைராய்டிசமாக இருந்தாலும் சரி, நம்ம முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். ஓகே மேம், இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேவும் என்னோட டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்தான் கிரிட்டிக்கட்டலிங் பேஃப் மியூ ஆல்.